ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இலங்கையின் முத்தரப்பட்டி டி20 மேட்ச்சில் 4வது டி20 மேட்ச் ஆனது இந்தியாவுக்கும் ஸ்ரீலங்காவுக்கும் நடந்துச்சு. இந்த மேட்ச்சில் ஸ்ரீலங்கா அணியானது 19 ஓவரில் 9 விக்கெட்டுக்கு 152 ரன்கள் எடுத்தாங்க. அடுத்து களமிறங்கின இந்திய அணியானது 17.3 ஓவரில் 4 விக்கெட்டுக்கு 153 ரன்கள் எடுத்து ஸ்ரீலங்கா அணியை வின் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா இலங்கை அணியானது ஸ்டார்டிங்கில் சூப்பராக விளையாண்டாங்க, அதுக்கப்புறம் படிப்படியாக வந்து சரிவர விளையாடலை. இந்திய அணியானது ஸ்டார்டிங்கில் வந்து ஒழுங்காக விளையாடலை, அதுக்கப்புறம் அதிரடியாக விளையாடி நிறைய ரன்களை குமிச்சு ஸ்ரீலங்கா அணியை வின் பண்ணாங்க. இந்த மேட்ச்சில் இலங்கை அணி ஏன் வின் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு இலங்கை அணியோட கேப்டன் அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இலங்கை அணியானது ஸ்டார்டிங்கில் வந்து சூப்பராக விளையாண்டாங்க. இலங்கை அணி வீரரான குஷல் மெண்டிஸ் இவங்க வந்து 38 பாலில் 55 ரன்கள் எடுத்தாங்க. 3 சிக்ஸ் 3 ஃபோர்ஸ் இந்த மாதிரி அதிரடியாக விளையாண்டுட்டு வந்தாங்க. குஷல் மெண்டிஸ் 15வது ஓவரில் அவுட் ஆகிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் ஆட்டத்தோட நிலைமையை புரட்டி போட்டுருச்சு. குஷல் மெண்டிஸ்க்கு அப்புறம் வந்து விளையாண்ட எல்லா வீரர்களுமே பிளான் பண்ணபடி சரியாக விளையாடலை. அது மட்டும் இல்லாமல் குஷல் மெண்டிஸ்க்கு அப்புறம் நிறைய விக்கெட்கள் விழுந்ததுனால இலங்கை அணியானது அதிக ரன்களையும் எடுக்க முடியாமல் போச்சு. இதெல்லாம் தான் இலங்கையோட தோல்விக்கு காரணம் அப்படின்னு இலங்கை அணியோட கேப்டன் பெரேரா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் குஷல் மெண்டிஸ் அவுட் ஆகாமல் இருந்திருந்தா இன்னும் அதிக ரன்களை எடுத்து இந்த மேட்சில் இலங்கை அணியானது வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு வந்து அவங்களோட கருத்து தெரிவிச்சிருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.